அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ரீ குருப்யோ நமகம். கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று ஒரு தீக்ஷிதர் குடும்பம், செங்காலிபுர தீக்ஷிதர். செங்காலிபுரத்தில் இந்த தீக்ஷிதா ஜாஸ்தி. அந்த செங்காலிபுரத்துலேருந்து ஒரு தீக்ஷிதர் குடும்பம் பிரிவா தரிசனத்துக்கு வருது. அவருக்கு ஒரு பெண், அவர் பெண்ணையும் கூட்டிட்டு வர, மனைவி பெண்ணு இல்லை, அந்த பெண்ணுக்கு ஒரு 15 வயசா இருக்கு. இவருக்கு அதுக்குள்ளேயும் கவலை, 15 வயசாகிறதே பொண்ணுக்கு இன்னும் வந்து வரணும் ஒன்றும் அமையலையே அப்படின்னு ஒரு கவலை. சரி, மகாபிரிவாள்கிட்ட போய் சொல்லலாம், வருதே தவிர வேற ஒரு பிரிவுகளில் வருது, இவளுடைய தீக்ஷிதா அந்த இதுக்குள்ளே வரல, என்ன பண்ணலான்னு தெரியல இவருக்கு. நல்ல வரனா வருது வேற பிரிவுலேருந்து, அதனால் அவர் போய் பெரிவாளை வந்து தரிசனம் பண்ணவர். பெரிவாளை தரிசனம் பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி என் பொண்ணு 15 வயசாகுது பெரியவா, இன்னும் வந்து கல்யாணம் ஒன்றும் அமையலை. அந்த காலத்தில் 15 வயசுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்னா என்ன, 15 வயசு தான் கரெக்டாக கல்யாணம் 6 வயசு கல்யாணம், அதுக்கு மேலே போச்சுன்னா லேட் ஆகிடுத்து லேட் ஆகிடுத்துன்னு பயப்படுவான் ரொம்ப அந்த காலத்தில். அதனால் அவர் வந்து அப்படி பயப்படுறார், பயந்துன்னு சொல்லி, இந்த மாதிரி 15 வயசாக இருந்து எனக்கு என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் அமையலை, இந்த தீக்ஷிதாக்குள்ளே ஒன்றும் நல்ல வரன் வரல, வேறு பிரிவு, அதாவது தீக்ஷிதா அப்படின்னா வேறு ஒரு பிரிவு, மேபி இந்த பிரகச்சரணம், நார்மல் பிரகச்சரணம் வடமா அது மாதிரி, அது மாதிரி ஏதோ ஒரு வேறு பிரிவுன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து வருது கொடுக்கலாமா அப்படின்னு பெரியவாளை கேட்குறேன். பெரியவா உடனே நிர்தாட்சண்யமாக சொல்லிடக்கூடாது அப்படின்ற, சரி பெரியவா சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து நமஸ்காரத்தை பட்டு சித்திரன் நிற்கிறார். பெரியவாள் தரிசனம் பண்ண நின்றுருக்கார். அப்போ இன்னொரு ஃபேமிலி பெரியவாள் தரிசனம் பண்ண வருது, ஒரு பண்ண கூட்டின்னு வரர், கல்யாண பத்திரிக்கையை ஒரு தட்டில் வச்சு பொண்ணுக்கு கல்யாணம் இருக்கு அப்படிங்கிற பெரியவா ஆசீர்வாதம், பெரியவா கல்யாணம் பத்திரிக்கை வச்சிருக்கேங்கிற உடனே பெரியவா கேட்குறா, எந்த ஊர் பையன் அப்படின்னு கேட்குறான். உடனே வந்தவர் சொல்கிறார், ஏதோ ஒரு ஒரு ஊரை சொல்கிறார் அவர், அந்த ஊரை சொன்ன ஊர் பேரை சொல்கிறார். உடனே பெரியவா சொல்கிறார், அது பிரகச்சரண ஊராச்சு, பிரகச்சரண கிராமமாச்சே, நீயும் வடமனாச்சே வடமாளாச்சே அப்படிங்கிறா. இல்லை பெரியவா, இவளுக்கு 29 வயசாகிடுத்து, எங்களை அந்த வடமாளிலேயே பார்த்தா கிடைக்கல, ஒன்றும் அமையலை, பார்த்துட்டோம் நிறையா பார்த்துட்டோம், ஒரு ஒரு வரணும் எங்களுக்கு அமையலை, இப்போ இந்த வரணும் விட்டா அப்புறம் எப்போ கல்யாணம் ஆகுதுன்னு தெரியல, அதனால தான் நல்ல வரனாக இருக்கேன்னு நாங்கள் முடிச்சிட்டோம், பெரியவா தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறார். சொல்கிறது நியாயம் தானே. உடனே பெரியவா ஒன்று சொல்ல, பெரியவா நான் க்ஷேமமாக கல்யாணம் ஆகட்டும்னு சொல்லிவிட்டு மட்ட தேங்காய், அந்த கல்யாணம்னு வந்தால் எல்லாருமே மடத்தில் வந்து மட்ட தேங்காய் கொடுப்பா, ஆசீர்வாதம் பண்ணுறது, குங்கும பிரசாதம், கொஞ்சம் வசதி இல்லாத வேணா பெரியவா மடத்துலேருந்தே திருமாங்கல்யங்கள்லாம் கொடுப்பா, அந்த மாதிரி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுறார் அவர். பெரியவா அனுப்புகிறேன். இது இந்த தீக்ஷிதர் ஃபேமிலி பார்த்துட்டே இருக்க, தீக்ஷிதர் பார்த்துட்டே இருக்க, பார்த்துட்டு பெரியவா அந்த தீக்ஷிதரை பார்த்து கேட்குறா, என்னடா இந்த சாமியார் ஒருத்தருக்கு ஒரு நியாயம் இன்னொருத்தருக்கு ஒரு நியாயம் சொல்கிறாரேன்னு பார்க்குறியோ அப்படின்னு பெரியவா தீக்ஷிதரை கேட்குற. அபசாரம்னு அப்படிலாம் நினைக்கல பெரியவாங்கிற, இருந்தாலும் நான் சொல்கிறேன் உனக்கு அப்படிங்கிற, நீ நினைக்கப்படாதோனும் அப்படிங்கிற. இப்போது பெண்கள் விவாகமாகாமல் இருக்கக்கூடாது. இந்த சாஸ்திரத்தில் வந்து உட்பிரிவுகளில் வந்து உட்பிரிவுகளுக்குள்ள குடுக்கல் வாங்கல் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை, அதாவது உட்பிரிவுகளுக்குள்ளனா இப்போ ஒரு ஸ்மார்த்தா அப்படின்னா அதில் ஒரு பிரகச்சரணம் விடமா அப்படி இருக்கு இல்லையா, வாத்திமா அஷ்டசாஸ்திரம்லாம் இருக்கு இல்லையா, அவளுக்குள்ள பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்க இப்போ நம்ம பண்ணுறோம் இல்லையா, இப்போ நம்ம அப்படி தான் பண்ணுறோமா, இப்போ இருக்கிற நிலைமையெல்லாம் பார்த்தானா அவ்வளோதான். மகாபரிவா அப்போ சொல்கிறான், அந்த காலத்தில் 1950களில் நான் சொல்கிறது, அது மாதிரி உட்புரிவுகளில் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரத்தை சொல்லலை, பெரியவாளே சொல்கிறா, அது மாதிரி சாஸ்திரத்தில் சொல்லலை, ஆனால்
நம்ம ஒரு காலங்காலமாக ஒரு சம்பிரதாயத்தை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம், கடைப்பிடிச்சுன்னு வரோம். அந்த சம்பிரதாயத்தை மீறி அனுஷ்டானம் பண்ணிட்டு வரணும். சம்பிரதாயமாக வந்து இந்த மாதிரி பிரச்சனைனா பிரச்சனை தான் கொடுக்கணும், வடமானா வடமால தான் கொடுக்கணும். அது மாதிரி இப்போ நம்ம ஒரு ஐயர்னா ஐயருக்குள்ள கொடுக்குறோம், ஐயங்காரனா ஐயங்காருக்குள்ள, அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி உட்பிரிவுகளுக்குள்ளேயே கொடுக்கணும், அப்படித்தான் கொடுக்கணும்னு சொல்லலை சாஸ்திரத்தில். இருந்தாலும் நாம் ஒரு சம்பிரதாயத்தை அனுஷ்டானம் பண்ணிகிட்டே வரோம், அந்த சம்பிரதாயத்தை மீறக்கூடாது தான். ஆனால் இந்த வந்தவா பெண் விஷயத்தில் இந்த பொண்ணோட வயசு 29. தர்மம் சாஸ்திரம் இந்த சம்பிரதாயம் இதெல்லாம் கடைபிடிக்க வேண்டியது தான், ஆனால் அதுக்குன்னு ஒரு ஒரு இது இருக்குது. இந்த பெண்ணுக்கு 29 வயசாகுது, இனிமே எந்த வரன் அமையுமோ தெரியல. அதனால் அந்த பெண்ணுக்கு அந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறதுல தப்பு இல்லை அப்படிங்கிற பிரிவு. ஆனால் உன்னோட விஷயத்தில் அப்படி இல்லை. அதுவும் இல்லாமல் அவள் லௌகீகா, அவர் சொல்கிற பெரியவா சொல்கிற அவ வந்தவர் லௌகீகர். அவர் ஏற்கனவே நிறைய தர்மங்களை விட்டு அந்த மாதிரி, இப்போ லௌகீகாலாம் ரொம்ப ரொம்ப தர்மங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் படப்பிடிக்கிறது இல்லை இல்லையா, ஒரு எங்கேயோ போக வேண்டியிருக்கும். அதனால் அவள் வந்து அந்தறதுக்கு சம்பிரதாயமாக இருக்கிறது இல்லை. அதனால் அவளுக்கு பரவாயில்ல. அதுவும் இல்லாமல் பொண்ணோட வயசையும் முன்னிட்டு நான் ஒன்றும் சொல்லலை. ஆனால் ஓம் விஷயத்தில் அப்படி இல்லை. நீ வந்து அக்னிஹோத்திர குடும்பம், அக்னிஹோத்ரி நீ, உன் குடும்பமே அவள் தீக்ஷிதானா அக்னிஹோத்ரி. அவள் தீக்ஷிதா வந்து அவெல்லாம் யாக யஜ்யங்கள்லாம் பண்ணுறவா தீக்ஷிதானா. அதனால் நீங்கள்லாம் வந்து யாக யஜ்யங்கள்லாம் பண்ணுறவா அக்னிஹோத்திர குடும்பம், ரொம்ப சாஸ்திரோத்திரமாக இருக்கிற குடும்பம் நீங்கள். சம்பிரதாயங்களை அனுஷ்டானம் காலங்காலமாக உங்கள் குடும்பங்கள் பரம்பரையாக பண்ணிண்டு வரே. அதுவும் இல்லாமல் உன் பொண்ணுக்கு வயசு வெறும் 15 தான். அதனால் உனக்கு நான் அப்படி சொன்னேன் கூடாதுன்னு. அந்த பெண்ணுக்கு பரவாயில்லன்னு ஏன் சொன்னேன்னா, அந்த பொண்ணோட வயசை முன்னிட்டு நான் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவளை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சேன். அதனால் என்னடா சாமியார் உனக்கு ஒரு ஒருத்தருக்கு நியாயம் இன்னொருத்தருக்கு ஒரு நியாயம் சொல்கிறாரே, நீ நினைக்க விடாதோனோ, அதனால் அப்படி சொன்னேன். நீ கவலைப்படாதே, உன் பொண்ணுக்கு சீக்கிரம் நல்ல இடமா தீக்ஷிதாலேயே கிடைக்கும் அப்படிங்கிற அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு சம்பிரதாயம் மாறாமல் அடுத்த மாதமே அவள் அந்த பிரிவிலேயே கிடச்சி அந்த பெண்ணுக்கு அமோகமாக கல்யாணம் நடந்து தான். இந்த மாதிரி ஒரு தர்மங்கள் சாஸ்திரங்கள் கடைபிடிக்க வேண்டியது தாங்கிற பிரிவு. ஆனால் சிச்சுவேஷன் ஒன்று இருக்குங்கிற பிரிவு, அதை வந்து அப்பவும் பார்க்கணும். இந்த பெண்ணுக்கு வயசாகுது அதனால் வந்து பரவாயில்ல. ஆனால் உனக்கு அப்படி இல்லை. இந்த பெண்ணுக்கு உன் பெண்ணுக்கு வெறும் 15 வயசு தான் ஆறுது. நீ வந்த குடும்பமும் அப்படி ஒரு யாக யஜ்யங்கள் பண்ணுற குடும்பம். நீங்கள் வந்து சம்பிரதாயத்தை சம்பிரதாயம் நம்ம வந்து ஒரு ஒரு அளவுக்கு கடைப்பிடிச்சுன்னு அதை மாற்றாமல் வச்சுக்கிறது நல்லதுங்கிற பரிவா. சாஸ்திரத்தில் சொல்லலைனாலும் இந்த சம்பிரதாயங்கள் சிலது நம்ம கடைப்பிடிச்சுனே, நம்ம குடும்பத்தில் எங்கள் ஆற்று வழக்கம் அப்படின்னு சொல்கிற பாருங்க, அந்த ஆற்று வழக்கத்தை மாற்றாமல் நம்ம கடைப்பிடிச்சுன்னு ஓரளவுக்கு போகிறது நல்லது அப்படிங்கிற பிரிவா. அதனாலே பெரிவா காமிச்சு அந்த தர்ம வழியிலையும் சம்பிரதாய வழியிலையும் நம்ம நடந்து பெரிவாளை எப்பொழுதும் மகா பெரிவாளை ஸ்மரணம் பண்ணிண்டு பெரிவாளை ஆசிரியச்சுண்டு பெரிவா அனுகிரகத்துக்கு நம்ம எப்பொழுதும் பாத்திரமா இருக்கணும். ஹரஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா.